இல்லப்பா, நான் தெரிஞ்சுட்டா எப்படி இருக்கும், நமக்கு எதுக்கும்பா வேண்டாத வேலை இல்ல. என்ன பருப்பு? மஞ்சப்பருப்பு, தோரம் பருப்பு. தோரம் பருப்பு, ஓகே. இது என்ன பருப்பு? சின்ன பருப்பு, பாசி பருப்பு. ஓ, இது என்ன? என்ன இதோட பேரு? என்ன என்ன இதோட பேரு? என்னதான் ஆனா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய், தெரியும் தெரியும் தெரியும். புரிஞ்சு புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சு புரிஞ்சுது எல்லாம் புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சு. சமையல் பண்ணிடுவேன், நல்லா சமையல் பண்ணிடுவேன். பிரியாணியே பண்ணிடுவேன். சரி, நான் சொல்றது சமையல் பண்ண. அடுப்ப பத்தவே, அது மட்டும்தான் மறந்து போச்சு. அம்மா, மொட்டை மாடியில நீங்க வடகம் காய வச்சிருந்தீங்களே, இப்பதான் அதை ஒரு காக்கா தூக்கிட்டு போச்சு. ஏய், வடகத்தை காக்கா தூக்கிட்டு போகுதான்னு பார்க்க தானே உன்னை மொட்டை மாடிக்கு அனுப்புனேன். அதை ஏமா கேக்குறீங்க? நானும் ரொம்ப நேரமா காக்கா வந்து வடகத்தை தூக்கு தூக்குன்னு பாத்துட்டே இருந்தேனா, எந்த காக்காவும் வரல. இப்பதான் ஒரு காக்கா வந்து வடகத்தை தூக்கிட்டு போச்சு, அதாம உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஐயோ, இதெல்லாம் அது ஜிலேபி கொண்ட? இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. அம்மா, அந்த கொண்டை கொஞ்சம் மேல தூக்கு. அம்மா அம்மா, வாயில காப்பாத்துங்க. அம்மா காப்பாத்துங்க, வாயில காப்பாத்துங்க. அடிச்சு போடுவாங்க. உங்க பேர் என்ன தெரிஞ்சிக்கலாமா? பூவித்யா. பூவித்யா தான் சொல்லுவீங்களா? என் பேரு பூவித்யா. ஓ, இது என்னங்க பேரு? பூவித்யா பழவித்யான்னு? என் பேரு வித்யா, எங்க அப்பா பேரு பூங்காவனம், அதான் பூவித்யா. நான் உங்களை ஷார்ட்டா பூன்னு கூப்பிட்டா வித்யான்னு கூப்பிட்டா? நீங்க எப்படி கூப்பிட்டாலும் நான் எங்கேயும் உங்க கூட வர போறது இல்ல. அம்மு, நான் மட்டும் உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணலாம் என்னடி பண்ணிருப்பேன். நல்லா இருந்திருப்பேன், தலை எழுத்து இந்த கும்பல வந்து மாட்டிக்கிட்டேன். அப்படியே அம்பானி வீட்டுக்கு மருமகளா போயிருப்பிய, முகர எப்பாரு. வேற என்ன நடந்திருக்கும்? இந்த கோமாளி இல்லனா இன்னொரு ஏமாளி வந்து மாட்டிருப்பேன். ஒரு கிலோ உளுந்து அரிசி போட்டேன்.